तयारिप्पाळर संग राधा पार्क चंद्रशेखर आदरवाळर कलंद मुख्य नोकमे चंद्रशेखर मीद नंबिक निर्वाह कुछ नंबिक ओटेपर मूल कटती आलोचने अट एनिकवर्ट सबमिट पाक्स उत्तरवादी आना जन मुना आरभ चंद्रशेखर आदरवाल सब उन्नोक आदर उड़े सब प्रच्ने उ मुख्य चंद्रशेखर मेल नंबिक तीर्मानूटे कल उमे ऐमा आना पर दानूम राजीनामा मुरलीधर निर्वाह कल उम्मीद महिच्चिया विषय आगे नंबिका तीर्मान अभी जन नायक मुझे मन दार वरवे तमिल त्रेपड़ तयारिपाल संगतीन सिरप्पु पुदु कुळु नीदिपति ई बत्तनान अवर्कल मिगच सिरप्पाग नडत्तिनार्कल ओरु सिरु कूट्टम कलवरम विळैत्तु अक्कपोर सेय्दु கடைசியில் நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் என்று போனபோது நீங்கள் எல்லாம் அதை கேமராவிலே படம் பிடித்தீர்க only 22% 22 பேர் மட்டுமே இங்கே இருந்து வெளிநடப்பு செய்து அவர்கள்தான் இந்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பாளர்கள் ஏறக்குறைய 200க்கு மேற்பட்டவர்கள் எஸ்ஏ சந்திரசேகர் மீது நம்பிக்கை இல்லை இந்த ஓராண்டிலே அவர் இந்த தயாரிப்பாளர்களை எதுவுமே செய்யவில்லை தயாரிப்பாளர் மீது அக்கறை இல்லாத ஒரு தலைவரை தவறாக தேர்ந்தெடுத்து விட்டோம் என வருந்தி இன்றைக்கு அத்தனை பேரும் அவருக்கு எதிராக ஓட்டளித்திருக்கிறார்கள் அதனுடைய முடிவு நாளைக்கு நீதிபதி ஒரு கோர்ட்டிலே ஓட்டு எண்ணி அதை வெளிப்படையாக சொல்வார்கள் ஆனால் வெற்றி என்பது இப்போவே தெரிந்து விட்டது ஆகவே இனி எல்லோருமே ஒருமித்த கருத்தோடு அந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறோம் என்ற ஒன்றாம் கட்டத்திலே போட்டார்கள் வந்து இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு கலவரம் நடக்கும் என்றெல்லாம் சிலர் பயமுறுத்தினார்கள் யாரும் வராதீர்கள் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் அதெல்லாம் மீறி நம்முடைய தயாரிப்பாளர்கள் இந்த தயாரிப்பாளர் சங்கம் ரொம்ப பலமாக வளமாக இருக்க வேண்டும் என்றைக்கும் தயாரிப்பாளர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பெருவாரியான தயாரிப்பாளர்கள் இங்கே வந்து வாக்களித்ததற்காக அவருக்கு எங்களுடைய மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த
சிறப்பு பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை புரிந்து எங்களுக்கு பேராதரவு அளித்த எங்களுடைய சங்கத்திலே பிரத்யாபாசத்திற்கும் பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மற்றும் சிறப்பான முறையில் எங்களுக்கு பாதுகாப்பு அளித்த காவல்துறையினருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் வந்து என்னுடைய டியூட்டி தான் செஞ்சேன். அஸ் எ செக்ரட்டரியாக அங்கே கூட்டாளர் சப்மிட் பண்ணாங்க. கூட்டாளரில் இன்னைக்கு இந்த தேதியில் ராஜா பாக்கின் ஹோட்டலில் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நான் அதுக்கு முன்னாடி ராஜா பாக்கின் ஹோட்டலுக்குலாம் வரல. அது இப்போ அப்போ தான் ராஜா பாக்கின் ஹோட்டலில் வந்து இந்த ஆஸ்பெட் கூட்டாளர் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி போராட்டேன். இந்த விழா இன்று நடப்பதற்கு முன்னாடி பல கட்டமான போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருந்தது. டெய்லி ராஜா பாக்கின் ஹோட்டலுக்கு ஒரு 10 குண்டர்கள் தயாரிப்பாளர்கள் பேரில் அவங்க டெய்லி வந்து எல்லாம் வந்து போலீஸ்க்கு இதை மாதிரி நாங்கள் இப்போ இதை உடைச்சிடுவோம், அதை வந்து கிண்டி ஹோட்டலில் நம்ம எல்லாம் நடக்கும் அப்படின்லாம் வந்து ராஜா பாக்கின் ஹோட்டலில் பயமுறுத்தி இன்னைக்கு இந்த கூட்டம் அவங்க சின்ன கூட்டமாக நடக்க வேண்டியது ஏதோ அவங்க பண்ண தயவால் காவல்துறைக்கும் தேசி சார் வந்தாரு, ஏசி சார் ரெண்டு ஏசி சார் வந்திருந்தாங்க, இன்ஸ்பெக்டர்ஸ் 4 பேர் வந்தாங்க, எல்லாருக்குமே காவல்துறையை சார்ந்த அத்தனை பேருக்கும் நாங்கள் என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்று தெரிந்து கொள்கிறேன். இதை மாதிரி பல இன்னல்கள் எல்லாரும் மெம்பர் எல்லாம் கூட்டி நீ மீட்டிங் நடக்காதுன்னு மறக்கிறது நீ மறக்கிறேன் இங்கேருந்து போகிறேன். கடைசியில் வந்து பார்த்தாங்கன்னா இந்த மீட்டிங் கடைசி வரைக்கும் நடக்கக்கூடாதுன்னு எவ்வளவு போராடினோ அவ்வளோ போராடினாங்க. ஒரு ஜஸ்டிஸ் எதிரவே வந்து இல்லை இது ஒழுங்கான முறை கிடையாது, நீங்கள் பேலட் பேப்பர் கொடுப்பேன்னு சொல்லலை, அது சொல்லையும் சொல்ல எனக்கு எத்தனையோ எல்லாருக்கும் தந்தி மூலமாக தெளிவுபடுத்துக்குது. இருந்தாலும் ஒரு என்னென்ன பண்ண முடியுமோ நேற்று நான் வந்து காசி செக்ரட்டரியில் முறையில் ஜஸ்டிஸ்கிட்ட பேசி என்னென்ன ப்ரொவைட் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணோம். அவர் வந்து எங்களுக்கு ரொம்ப சிறந்த முறையில் அவருக்கும் ஜஸ்டிஸ் சாருக்கும் அவர் கூட வந்தவங்க அனைத்து அட்வொகேட்ஸ்க்கும் எங்களுடைய சிறமான நன்றி. அதே மாதிரி பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஜனநாயக முறைப்படி இந்த அசாதாரண பொதுக்குழு நடத்தப்பட்டிருக்கிறார். இதற்கு இச்சக்கரத்திற்கு தலைவராக இருக்கின்ற சந்திரசேகர் அவர்கள் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்க வேண்டும். தன் மீது நம்பிக்கை இல்லை என்ற கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திற்கு எதிராக நின்று அவருக்கு வந்திருக்கின்ற தயாரிப்பாளர்கள் எந்த தயாரிப்பாளர்கள் தன்னை நோக்கி தன்னை தேர்ந்தெடுத்தார்களோ அந்த தயாரிப்பாளர்கள் நம்பி நன்றி செய்த விதமாக இங்கே வந்து நின்றிருக்க வேண்டும். ஆனால் வந்து நின்றவர்களையா இந்த சங்கத்திலே முறையாக பொதுக்குழு மூலியமாக உயர்நீதிமன்ற ஆணைப்படி பொதுக்குழு மூலியமாக தேர்ந்தெடுக்கப்படாத சில நியமனக்குழு என்று குறிக்கப்பட்டிருக்கின்ற சட்டத்துக்கு புறம்பாக சங்க சட்ட விதிகளுக்கு புறம்பாக குறிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சிலர் அழைத்துக் கொண்டு இங்கே இதை நடத்தியிருக்கிறார். அவர்கள் பிரதிநிதிகளெல்லாம் நண்பர்களெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தீர்கள். உண்மைக்கு புறம்பான அனைத்து செய்திகள் எந்த செய்தியிலும் உண்மைக்கு சாதகமானதல்ல. நாங்கள் இந்த பொதுக்குழுவை முழுக்க முழுக்க உண்மையின் அடித்தளத்தில் இருந்து நாங்கள் செய்திருக்கிறோம். எத்தனை நாள் போராடி இருக்கிறோம், எதற்காக இந்த தொழில் நன்றாக இருக்க வேண்டும், நமது சங்கம் நன்றாக இருக்க வேண்டும் என்று. இதை என்றால் இந்த சங்கத்தை நாங்கள் நெஞ்சுதாருக்கு சென்று எப்போ கம்மல புகார் செய்திருப்போம். ஏனென்றால் இந்த சங்க நடவடிக்கைகள் சரியில்லை என்று எந்த நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனாலும் நாங்கள் இந்த சங்கத்திலிருந்து போராடி கொண்டிருக்கிறோம். எங்களது போராட்டம் ஒரு போராடக்கூடிய குணமிக்க போராட்டம். எதற்காக சங்கத்தை தொழிலை அழுத்து கொண்டிருக்கிற தொழிலை ஒவ்வொரு இங்கே எத்தனையோ திரைப்படங்கள் திரையிட்டிருக்கிறார்கள். என்ன மோசமான சூழ்நிலை, சீரழிவை, விளம்பர சீரழிவு, ஒரு போஸ்டர் ஒட்டப்படியில் அந்த சீரழிவுலாம் நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கிறோம். அதெல்லாம் சந்திரசேகரன் நிவர்த்தி அடைந்திருந்தால் அவரை நாங்கள் தலைவராக வைத்திருப்போம். அவர் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை. ஏபிசி நடவடிக்கை எடுத்தாரா? இல்லை. அரைகிற கொடுக்கிறேன் என்று சொன்னாரா? கொடுக்கப்படவில்லை. எந்த உறுப்பினராவது சங்கத்திற்கு கடிதம் கொடுத்தால் சீட்டு கொடுத்தாரா? அதுவும் இல்லை.
சுற்றறை கேட்கறாரா அதுவும் இல்லை தீபாவளி பரிசு பொங்கல் பரிசு என்பதை உறுப்பினர்களுக்கு சுற்றறை அறிந்து கொடுத்தாரா அதுவும் இல்லை தனக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்ற பெயரை பிரித்து இந்த சட்டத்தில் பல நடவடிக்கை கொடுத்தால் அதை கூட வேண்டிய கட்டாயம் வந்தது அது மட்டுமல்லாமல் தொகை என்றும் இளைஞர்கள் தொகுதி எந்த வைக்கும் பொதுமக்கள் ஒப்புதல் பெறவில்லை எங்களுடைய சொத்துக்களை வைக்கும் பொழுது எங்களுடைய ஒப்புதல் பொதுமக்கள் பெற்றிருக்க வேண்டும் இத்தனை காலங்களில் தான் நாங்கள் எல்லாம் போராடி போராடி எந்த விதமான ஜனநாயக முரப்பட்ட எந்த கருத்துக்களையும் நாம் கொண்டு வரவில்லை அனைவரும் ஓரணிகள் எங்கள் கூட எத்தனையோ பிரதமர்கள் உண்டு எத்தனையோ உண்டு ஆனால் இருந்தாலும் அதை விட ஒரு கொடுமை திடீரென்று தன்னிச்சையாக 100 பேருக்கு வந்ததே இல்லைன்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் இந்த மேட்டன் ராஜாராம் எவ்வளவு சீனியர் இல்ல அவர் நீ வந்ததில்ல அவர் உங்களுக்கு செஞ்சா தண்ணி வச்சா திடீர்னு வந்து இதை கொண்டு வந்து அதை கொண்டு வந்து யாரும் சொல்ல முடியும் நீங்க ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டாமா மெம்பர்னா கொண்டு பொதுக்குழு போட்டுங்க இவருடைய புது சட்டக்குழு போட்டுங்க அதையெல்லாம் முன்வைத்துதான் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம் இதற்கு ஓட்டளித்திருக்கிறார்கள் இவர்களுடைய முடிவு நாளையோ நாளை மறுநாளோ போட்டு வர இருக்கிறது என்ன இருந்தாலும் எங்களது சங்கத்தை காக்க எங்களது தொழிலை காக்க இந்த ஒற்றுமையோடு நாங்கள் இன்னும் என்று கூறிக்கொள்கிறோம் ஆதரவாக வாக்களித்தவர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் காவல்துறைக்கும் குறிப்பாக எங்களுக்கு எல்லாவது அச்சுறுத்தலையும் மீறி இந்த இடத்தை தந்த ராதா பார்க்கின் நிர்வாகத்திற்கும் அனைத்து உறுப்பினர்களுக்காக நன்றி நன்றி